கற்பனை கதைகளை மிஞ்சும் யதார்த்தங்களால் நிரம்பியதுதான் தலைவர்களின் வாழ்க்கை. 1948 தொடங்கி 2016 வரையிலான சுமார் 68 ஆண்டுகால வாழ்க்கையில் 27 ஆண்டுகள் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தவர். அவரது இறப்பிற்கு பின்னும் அந்த இடத்திற்கு எவரும் தகுதியானவர் இல்லை என ஒரு அணியினர் பொதுக்குழுவை கூட்டி அறிவிக்கும் அளவிற்கு ஆளுமை திறம் பெற்றவர். எம்ஜிஆர், கருணாநிதி என்ற எதிர்துருவ அரசியலை அடுத்ததாக ஜெயலலிதா கருணாநிதி என மாற்றி காட்டியவர். தனி வாழ்க்கை குறித்த ஆரூடங்கள், குற்றச்சாட்டுகள், ஊழல் வழக்குகள் என அனைத்து விதமான விமர்சனங்களுக்கும் இடையே அவர் வாழ்ந்த கதையை விவரிக்கின்றன இனிவரும் தொகுப்புகள். கர்நாடக மாநிலம் மைசூர் மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரம் தாலுகாவில் அமைந்துள்ளது மேல்கோட்டை கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஜெயராம் வேதவல்லி தம்பதியினர் 1948 பிப்ரவரி 24 பிறந்த தங்களின் இரண்டாவது குழந்தைக்கு கோமலவல்லி என பெயரிட்டு கொஞ்சினர். கோமலவல்லி ஜெயலலிதா ஆன கதைக்கு வருவதற்கு முன்னால் அந்த குடும்பத்தின் பூர்வீகத்தை அறிவோம். ஜெயலலிதாவின் தாய்வழி தாத்தா ரங்கசாமி ஐயங்காரின் பூர்வீகம் தமிழகத்தின் ஸ்ரீரங்கம். பிழைப்புக்காக ஆந்திர மாநிலத்தின் நெல்லூர் சென்ற அவர் 3 மகள்களுக்கு தந்தையானார். வேதா, அம்புஜா, பத்மா ஆகிய 3 மகள்களோடும் மூத்த மகன் ஸ்ரீனிவாசனோடும் நெல்லூரில் வசித்த அவரின் குடும்பத்தில் வறுமை வந்து போய்க் கொண்டுதான் இருந்தது. மகன் ஸ்ரீனிவாசனுக்கு பெங்களூருவில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் குமாஸ்தா வேலை கிடைத்த பின்னர்தான் வறுமை விலகியது. மூத்த மகள் வேதாவுக்கு 10 வயதாக அவரை பெண் கேட்டு வந்தார்கள் மைசூரிலிருந்து மருத்துவர் ரங்காச்சாரியின் குடும்பத்தினர். மைசூரில் டாக்டர் ரங்காச்சாரியின் குடும்பத்தை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. மைசூர் மகாராஜா கிருஷ்ணராஜேந்திர உடையாரின் குடும்ப மருத்துவர் அவர். 6 வகுப்பு படித்துக் கொண்டிருந்த வேதா ரங்காச்சாரியின் மகன் ஜெயராமனின் மனைவியானார். மைசூர் அரண்மனை மருத்துவரான ரங்காச்சாரிக்கு தன் மகனை பற்றிய கவலை மனம் முடித்து வைத்த பின்னரும் தீரவில்லை. குடி, சூதாட்டம் என்றிருந்த ஜெயராமனின் வாழ்க்கையில் திருமணம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாததை நினைத்து வருந்தியே படுத்த படுக்கையானார் ரங்காச்சாரி. 13 வயதில் வேதா தனது முதல் ஆண் மகனை ஈன்றார். ஜெயராமனின் மகனாய்ப் பிறந்த அந்த குழந்தைக்கு ஜெயக்குமார் என பெயர் சூட்டும் விழா கோலாகலமாக நடந்தது. அதன் பின்னரும் உடல் நலிவிலிருந்து மீளாத ரங்காச்சாரி மறைந்தார். ஜெயக்குமாரை தொடர்ந்து 1948 பிப்ரவரி 24 வேதாவுக்கு பிறந்த பெண் குழந்தைதான் ஜெயலலிதா. துருதுருவென கொழு கொழுவென இருந்த அந்த குழந்தைக்கு கோமலவல்லி என பெயரிட்டார்கள் என்றாலும் எல்லோரும் அம்மு என்றே கொஞ்சி மகிழ்ந்தார்கள். பெண் பிள்ளை பிறந்த பின்னும் தந்தை ஜெயராமனின் போக்கில் பெரிய மாற்றமில்லை. ரங்காச்சாரியின் சொத்துக்கள் கரையத் தொடங்கிய பின்னர்தான் மகன் ஜெயராமனுக்கு யதார்த்தம் உரைக்க ஆரம்பித்தது. இருந்தும் ஜெயராமனுக்கு யாரிடமும் கைகட்டி வேலை பார்க்க விருப்பமில்லை. குழந்தைகளை காப்பாற்ற வேலைக்கு போவதை தவிர வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த வேதா டைப்ரைட்டிங் வகுப்புகளுக்கு செல்லத் தொடங்கினார். 1950 ஒரு நாள் உடல் நலம் குன்றி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த மனைவியை பார்க்க வந்த ஜெயராமன் 1.5 குழந்தையான ஜெயலலிதாவிற்கு பொம்மை வாங்கி தருவதாக கூறிவிட்டு சென்றார். போனவர் போனவர்தான். மறுநாள் மைசூரில் இருந்த வீட்டில் இறந்து கிடந்த ஜெயராமனின் சடலத்தைத்தான் காண முடிந்தது. ஜெயராமின் மரணத்திற்கு காரணம் மாரடைப்பா அல்லது வேறு ஏதாவதா என்பதற்கு அப்போது எந்த விடையும் கிடைக்கவில்லை. ரங்காச்சாரி எழுதி வைத்த வீட்டை தவிர வேறு எதுவுமே வேதாவுக்கு கிடைக்கவில்லை. குழந்தைகளோடு பெங்களூரிலிருந்த தன் தாய் வீட்டுக்கே திரும்பினார் வேதா.
தாய் வேதா, தாத்தா ரங்கசாமி ஐயங்கார், மாமா ஸ்ரீனிவாசன், சித்தி பத்மா என சுற்றம் சூழ வளர்ந்தார் கோமலவல்லியான ஜெயலலிதா. வீட்டிற்கு பாரமாய் இருக்கக்கூடாதென தாய் வேதா வேலைக்கு சென்றார். கிண்டர் கார்டன் பள்ளியில் சேர்க்கப்பட்ட போது கோமலவல்லி ஜெயலலிதா என்ற பெயருடன் சேர்ந்தார். வேதாவின் இரண்டாவது தங்கை அம்புஜா சென்னையில் விமான பணிப்பெண்ணாக இருந்தார். எப்போதாவது விடுமுறைக்கு பெங்களூருவுக்கு வரும் அம்புஜாவுக்கு ஜெயலலிதா மீது பெரும் பிரியம். விடுமுறையின் போதெல்லாம் அம்புஜா சித்தி ஜெயலலிதாவை சென்னைக்கு அழைத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். விதவிதமான ஆடைகளையும் வகை வகையான சாக்லேட்டுகளையும் வாங்கி கொடுத்து ஜெயலலிதாவின் மீதான பிரியத்தை பொழிந்தார் அம்புஜா. அந்த அம்புஜாவுக்கு தெலுங்கு திரைப்படத்தில் கதாநாயகியாகும் வாய்ப்பு வர வித்யாவதி என பெயரை மாற்றிக்கொண்டார். அடுத்தடுத்து வந்த பட வாய்ப்புகளால் பிஸியான வித்யாவதிக்கு துணையாக இருப்பதற்காக வேதாவும் ஜெயலலிதாவுடன் சென்னை வந்தார். வித்யாவதிக்கு உதவியாயிருந்த வேதாவுக்கும் திரைப்பட வாய்ப்பு தேடி வந்தது. கன்னட தயாரிப்பாளர் கெம்பராஜ் அர்ஸ் கற்கோட்டை படத்தில் வேதாவுக்கு நடிக்கும் வாய்ப்பை அளித்தார். வேதா சந்தியாவாக மாறினார். திரைப்பட நடிகையாக மாறிய சந்தியா தனது மகள் ஜெயலலிதாவை 5 வயதான போது நாட்டியம் கற்றுக்கொள்ள அனுப்பி வைத்தார். நாட்டியத்தில் விருப்பமின்றி வகுப்புகளுக்கு செல்ல மறுத்து குறும்புத்தனங்களோடு இருந்த ஜெயலலிதாவை நடிகை சந்தியாவால் முன்போல் கவனிக்க இயலவில்லை. எனவே ஜெயலலிதாவை பெங்களூரில் உள்ள பிஷப் கார்டன் மேல்நிலைப் பள்ளியில் சேர்த்துவிட்டனர். பெங்களூரில் சித்தி பத்மாவின் பராமரிப்பில் இருந்த ஜெயலலிதா விடுமுறையில் சென்னை வந்து விடுவார். அப்படி சென்னை வந்தபோது ஸ்ரீசைல மகாத்மியம் என்று கன்னட படப்பிடிப்பில் இருந்த தாயை பார்க்க சென்ற ஜெயலலிதா ஒரு சிறிய காட்சியில் குட்டி பார்வதியாக நடிக்க வேண்டிய கட்டாயம் உருவானது. அதில் நடிக்க வேண்டிய குழந்தை நட்சத்திரம் நடிக்க இயலாததால் ஜெயலலிதா நடித்தார். குழந்தைகளோடு அம்மா அப்பா மட்டும் எதற்காக பெங்களூரில் தனியாக இருக்க வேண்டும் என்று நினைத்த சந்தியா எல்லோரையும் சென்னைக்கே அழைத்து வர ஜெயலலிதா சச் பார்க் கான்வென்டில் சேர்க்கப்பட்டார். மறுபுறத்தில் நாட்டிய வகுப்பு மீண்டும் தொடர்ந்தது. 1960 மே மாதம் மயிலாப்பூர் ரசிகரஞ்சனி சபாவில் ஜெயலலிதாவின் 12 வயதில் நாட்டிய அரங்கேற்றம். அரங்கேற்றத்திற்கு தலைமையேற்ற நடிகர் சிவாஜி கணேசன் பிற்காலத்தில் அம்மு சினிமாவில் நடிக்க நிச்சயம் வருவாள் என்றார். அடுத்த 4 ஆண்டுகளில் அந்த நிலை வந்தது. 15 வயதில் கிரிக்கெட் மீதான ஆர்வத்தில் துளைத்தவர் ஜெயலலிதா. பெண்களை உறுப்பினர்களாக சேர்க்காத மெட்ராஸ் கிரிக்கெட் சங்கத்தில் போராடி உறுப்பினராக சேர்ந்தவர். ஆங்கில நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருந்த YG பார்த்தசாரதிக்கு சரளமாக ஆங்கிலம் பேச தெரிந்த நடிகை தேவைப்பட்டார். சந்தியாவிடம் அனுமதி பெற்று ஜெயலலிதாவை தேர்ந்தெடுத்தார் அவர். த ஹோல் ட்ரூத், த டி ஹவுஸ் ஆஃப் த ஆகஸ்ட் மூன் என்ற நாடகங்களில் அப்போது ஜெயலலிதாவுடன் நடித்த சக நடிகர்தான் சு ராமசாமி. அடுத்து VV கிரியின் மகன் சங்கர்கிரி எடுத்த எபிசில் என்ற ஆங்கில படத்தில் நடித்தாலும் அது அப்போது வெளிவராமல் ஜெயலலிதா பிரபலமான பின்னர் வெளிவந்து தோல்வி கண்டது. மெட்ரிகுலேஷன் தேர்வில் மாநிலத்திலேயே 2வதாக தேர்ச்சி பெற்ற ஜெயலலிதாவிற்கு ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அப்போது கர்ணன் பட வெற்றி விழாவிற்கு மகளோடு சென்ற சந்தியாவிடம் இயக்குனர் பந்துலு சொன்னார், அடுத்து ஒரு கன்னட படம் எடுக்கிறேன், உங்கள் மகள்தான் கதாநாயகி. கல்லூரி வாழ்க்கை இல்லாமல் போக 1964 சின்னத கொம்பேவில் கதாநாயகியான ஜெயலலிதா, 1965 ஸ்ரீதரின் வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் தமிழ் நாயகியாய் நடித்துக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த திருப்பம் நிகழ்ந்தது. பிரம்மாண்ட படங்களை எடுத்த இயக்குனர் PR பந்தலு MGRை கதாநாயகனாக வைத்து 1000-ல் 1 இயக்க முடிவெடுத்தார். அப்போதைய MGRின் கதாநாயகியான சரோஜா தேவியோடு பந்தலு முரண்பட்டதால் ஜெயலலிதாவை நாயகியாக்க முடிவெடுத்தார்.
எம்ஜிஆருக்கு அதில் விருப்பம் இல்லை. ஜெயலலிதாவுக்காக வாய்ப்பு கேட்டு எம்ஜிஆரை சந்திக்க சென்றார் சந்தியா. ஜெயலலிதா நடித்த கன்னட படங்களின் சில காட்சிகளை பார்த்த எம்ஜிஆர் சரி என்று தலையாட்டினார். ஆயிரத்தில் ஒருவன் படம் முடிவதற்குள்ளாகவே ஜெயலலிதாவுக்கு அடுத்த படத்துக்கான வாய்ப்பு வந்துவிட்டது. தேவர் பிலிம்ஸின் கன்னித்தாய், ஜெயலலிதாவின் சம்பளமும் ஏறியிருந்தது 5000 ரூபாய். கன்னித்தாய் முடித்த கையோடு அடுத்த படமான முகராசியிலும் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க வைத்து மொத்த படத்தையும் 10 நாளில் முடித்துவிட்டார். 1967 எம்ஜிஆர் ஜெயலலிதா இணைதான் வெற்றிகரமான ஜோடி. நடிக்க வந்த 3 ஆண்டுகளில் ஜெயலலிதா 50 படங்களை தொட்டிருந்தார். இவற்றில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், பழைய டைரக்டர், புது டைரக்டர், சீனியர் நடிகர், ஜூனியர் நடிகர், குடும்ப படம், ஆக்ஷன் படம், திகில் படம் என எந்த வித்தியாசமும் கிடையாது. தெலுங்கிலும் ஜெயலலிதா அலை. நாகேஸ்வர ராவ் ஜோடியாக ஜெயலலிதா நடித்த முதல் படமே சூப்பர் ஹிட். மனுஷலு மமதலு ஜெயலலிதாவை ஆந்திராவில் கனவு கன்னியாக்கிவிட்டது. எம்ஜிஆரோடு மட்டுமல்லாமல் சிவாஜியுடனும் ஜோடி சேர்ந்ததால் ஜெயலலிதா தான் தமிழ் சினிமாவின் நம்பர் 1 கதாநாயகியாக மாறியிருந்தார். பாலாஜியின் தயாரிப்பில் வந்த எங்கிருந்தோ வந்தாள் மொழிமாற்ற படமாக இருந்தாலும் ஜெயலலிதாவின் நடிப்புக்காக பேசப்பட்டது. இப்படி சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு என்று தமிழ் திரையுலகில் கலைச்செல்வியாய் வலம் வந்து கொண்டிருந்த ஜெயலலிதாவை பேரிடிபோல் தாக்கியது தாய் சந்தியாவின் மறைவு. சந்தியா இல்லாத தனிமை ஜெயலலிதாவை வாட்டியது. இருந்தும் இடைவிடாத படப்பிடிப்பு, படிப்பு என தனிமையை தீர்த்த ஜெயலலிதா 1972 மே 15 சந்தியா பார்த்து பார்த்து கட்டிய போயஸ் கார்டன் இல்லத்தை, வேதா நிலையத்தின் கிரகப்பிரவேசத்தை நடத்தினார். அதே ஆண்டு அக்டோபர் மாதத்தில் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதால் அதிமுக தோன்றியது. தமிழக அரசியல் எம்ஜிஆர் கருணாநிதி என்ற திசைக்கு மாற ஜெயலலிதா சினிமாவில் பிஸியானார். சோபன் பாபுவை திருமணம் செய்து கொண்டு ஜெயலலிதா ஹைதராபாத்தில் செட்டிலாகிவிட்டதாக வதந்திகள் பரவின. ஆந்திர அந்தகதா, ஆந்திராவின் கவர்ச்சிகரமான மனிதர் என்று அழைக்கப்பட்ட சோபன் பாபு 70களில் தெலுங்கு சினிமாவின் குறிப்பிடத்தக்க கதாநாயகர். சோபன் பாபுவுக்கும் தனக்கும் புரிந்துணர்வுள்ள நட்பு என்று வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஜெயலலிதா. சிவாஜியுடன் அவர் நடித்த அவன்தான் மனிதன் படம் சூப்பர் ஹிட் ஆனது. சூரியகாந்தி படத்தின் வெற்றி விழாவுக்கு பெரியார் வந்திருந்தார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பின்னர் 1981 மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு. ஜெயலலிதாவின் காவிரி தந்த கலைச்செல்வி நாட்டிய நாடகத்தோடு நடைபெற்றது. இதனையடுத்து சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய எம்ஜிஆர் அதன் பிரச்சாரகராகவும் அதிமுகவின் உறுப்பினராகவும் 1982 ஜூன் 4 ஜெயலலிதாவை அரசியலுக்கு கொண்டு வந்தார். 1984 ஜெயலலிதாவை ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்து டெல்லி அனுப்பினார் எம்ஜிஆர். டெல்லியிலும் கட்சியிலும் குறிப்பிடத்தக்கவராய் வலம் வந்த ஜெயலலிதாவுக்கும் ஆர் எம் வீரப்பனுக்கும் ஒருபுறம் பணிப்போர். இந்த நிலையில் அதே ஆண்டு அக்டோபர் மாதத்தில் எம்ஜிஆர் உடல்நலம் குன்றி அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டார். அமெரிக்காவின் புரூக்ளின் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட எம்ஜிஆர் அங்கே சிகிச்சை பெற்ற காலத்தில் இங்கே தேர்தல். அமெரிக்காவில் படுத்துக்கொண்டு ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்ட எம்ஜிஆருக்காக பிரச்சாரம் செய்தார் ஜெயலலிதா. 3 வார சுற்றுப்பயணம், 570 பொதுக்கூட்டங்கள். அந்த தேர்தலில் அதிமுக வென்றது. அமெரிக்காவிலிருந்து வந்து முதலமைச்சரான எம்ஜிஆர் 1987 டிசம்பர் 24 மறைய அதிமுகவில் ஜெயலலிதாவின் சகாப்தம் தொடங்கியது. ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று பிளவுபட்ட அதிமுக இறுதியாக ஜெயலலிதாவின் தலைமையின் கீழ் ஒன்று திரண்டது. அடுத்த 28 காலம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராய் ஆளுமையுடன் வலம் வந்தார் ஜெயலலிதா.
1981 அதிமுக உறுப்பினரான ஜெயலலிதா அடுத்து 9 ஆண்டுகளில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர். 1991 முதலமைச்சராக ஆட்சி பீடத்தில் ஏறிய ஜெயலலிதா 1996 படுதோல்வியை தழுவ கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியே காரணம் என விமர்சிக்கப்பட்டது. வண்ண தொலைக்காட்சி வாங்க 10 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக வழக்கு, டான்சி நில வழக்கு, நிலக்கரி இறக்குமதியில் இழப்பு ஏற்பட்டதாக வழக்கு, கொடைக்கானலில் விதிகளை மீறி விடுதி கட்டிய வழக்கு, பிறந்தநாள் பரிசு வழக்கு, இப்படி அணிவகுத்த வழக்குகளுக்கு முத்தாய்ப்பாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொத்து குவிப்பு வழக்கு. இப்படி வரிசை கட்டிய வழக்குகளில் டான்சி வழக்கில் 2000 5 ஆண்டுகள் தண்டனை அறிவிக்கப்பட்டது. இதில் ஜாமீன் பெற்ற ஜெயலலிதா 2001 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதால் முதலமைச்சராக பதவியேற்று பின்னர் உச்சநீதிமன்றத்தின் கண்டிப்பால் பதவி விலகினார். மேல்முறையீட்டில் உயர்நீதிமன்றம் விடுவித்த பின்னர் 2003 ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்டு வென்று முதல்வரானார் ஜெயலலிதா. இப்படி சர்ச்சையும் வழக்கும் ஏற்றமும் இரக்கமுமாக அரசியலின் அத்தனை முகங்களையும் தரிசித்த ஜெயலலிதா 2016 சட்டப்பேரவை தேர்தலில் வென்று 6வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சரானார். ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குலச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். 2016 மே மாதத்தில் முதலமைச்சராக பதவியேற்ற அவர் செப்டம்பர் மாதம் உடல்நலக்குறைவால் அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டார். 75 நாட்கள் பல்வேறு யூகங்கள், வதந்திகள், தகவல்கள் என அலைக்கழிக்கப்பட்ட தமிழக மக்கள் டிசம்பர் 5 ஜெயலலிதா உயிரிழந்தார் என்ற செய்தியை கேட்டனர். ஜெயலலிதா 38 ஆண்டுகளாக ஜெயலலிதாவின் தோழியாயிருந்து சொத்து குவிப்பு வழக்கில் தற்போது தண்டனை அனுபவித்து வரும் சசிகலாவும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக்கும் இறுதிச் சடங்குகளை செய்ய சென்னை கடற்கரையில் புதைக்கப்பட்டது ஜெயலலிதாவின் உடல். அந்த இடத்திலிருந்து இன்னும் தொடர்கிறது ஜெயலலிதாவின் கதை.